நான் ரெடிதான் வரவா என்ற பாடலுக்கு ஏற்கனவே சமூக ஆர்வலர் என்ற முறையில் நாங்கள் புகார் கொடுத்திருந்தோம் தணிக்கை குழு வாரியத்தில். அந்த புகாரின் அடிப்படையில் எந்த ஒரு அவதூறான வார்த்தைகளும் எந்த ஒரு சமூக சீர்கேடுக்கு உண்டான வார்த்தைகளும் வராது என்று திரு பாலமுரளி கூறியிருந்தார். அதன் அடிப்படையிலும் நாங்களும் ஏற்றுக்கொண்டோம். மத்திய தகவல் தொழில்நுட்பம் எல் முருகன் மத்திய அமைச்சர் அவர்களிடமும் புகார் கொடுத்திருந்தோம். அந்த புகாரின் அடிப்படையில் சில வரிகளை நீக்கப்பட்டிருந்தது. தற்போது லியோ திரைப்படத்தில் ட்ரெய்லர் வெளியிட்டதில் அதில் ஆபாசமான வார்த்தைகளும் பெண்களை இழிவுபடுத்தும் வகையிலும் தாய்க்குலத்தை இழிவுபடுத்தும் வகையிலும் இடம்பெற்றிருந்தது. இதன் சம்பந்தமாக சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தோம். இன்று வந்து முறையாக தணிக்கை குழு வாரியத்தில் ஆய்வு செய்யாமல் ஒரு படத்தை மற்றும் யூடியூபில் வெளியிடுவது சட்டத்துக்கு புறமானது. தணிக்கை குழு வாரியம் சட்டம் 1958 சட்டத்தின்படி தவறான வார்த்தைகளும் அவதூறான வார்த்தைகளும் அது இல்லாமல் ரத்த சிந்தும் காட்சிகளை இதுபோல் வந்தால் யூஏ சான்றிதழ் வழங்கக்கூடாது என்று தணிக்கை குழு வாரியத்தில் ஒரு சட்டம் உள்ளது. இதை தவறாக பயன்படுத்தி பாலமுரளி அவர்கள் ஏதோ பணத்தை வாங்கி கொண்டு இந்த காட்சிகளை வெளியிட்டதாக நாங்கள் எண்ணுகிறோம். ஆகையால் இந்த காட்சிகளை நீக்காவிட்டால் உரிய சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடருவோம் என்று இன்று புகார் கொடுக்க வந்தோம். ஆனால் பாலமுரளி அவர்கள் எங்கள் புகாரை வாங்க மறுக்கிறார். லோகேஷ் கனகராஜ் எந்த ஒரு இந்து அமைப்பு தலைவர்கள் வந்தாலும் புகாரை வாங்கக்கூடாது என்று கூறப்பட்டுள்ளது. ஆகையால் தணிக்கை குழு வாரியத்தில் தபால் செக்ஷன் வாங்கினா வாங்குங்க வாங்க கேட்டு போங்கன்னு சொல்லிட்டு பெட்டிஷனை கீழே போட்டு அந்த பெட்டிஷனை வந்து அவங்களா எடுத்து வன்பு வலுப்புறுத்தி நாங்கள் பெட்டிஷனில் வந்து சீல் வாங்கி வரோம். வாங்க மறுக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி காட்சிகள்லாம் ஏங்க இதெல்லாம் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றாங்க. ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு இந்த மாதிரி காட்சிகளுக்கெல்லாம் வந்து பணம் தரணும். பாலமுரளி கிருஷ்ணன் பாலமுரளி வந்து ஏதோ காசு வாங்கி தான் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிறாரு நாங்கள் எண்ணுகிறோம். அடுத்த கட்டமா இந்த படத்துக்கு மேல ஸ்டே ஆர்டர் வாங்குறதுக்கு நாளை வந்து உயர்நீதிமன்றத்தில் எங்களோட வழக்கறிஞர் டீமோட வந்து ஆலோசனை செய்து வழக்கு பதிவு செய்ய போறோம். அதாவது நாங்க ஏற்கனவே வந்து பாலமுரளி மேல வந்து சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் வந்து நேரடியாக புகார் கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னைக்கு வந்து அதாவது இப்போ சமீபத்தில் நடந்தது நடிகை விசால் அவர்கள் தென்னிந்திய நடிகர் சங்கத்தோட தலைவர் அவரே வந்து ஒரு படத்துக்கு வந்து சீன் இருக்க கட் பண்ணத்துக்கு இங்கே வந்துருக்கிறாங்க. அதுக்கு வந்து நேரடியாகவே தணிக்கை குழு வாரியத்தை வந்து பணம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐயில் புகார் கொடுத்துருக்குற அந்த புகாரம் வந்து விசாரணையில் இருக்கு. என் பேர் வந்து ஆர்டிஐ செல்வம், சமூக ஆர்வலர், இந்து மக்கள் கழகத்தின் மாநில தலைவர்.